அம்பானி அதானியிடம் காங்கிரசும் ராகுல் காந்தியும் பணம் பெற்றதாக பிரதமர் மோடி திடீர் குற்றச்சாட்டு. லாரி லாரியாக பணம் பெற்றுக்கொண்டு அம்பானி அதானிக்கு எதிரான விமர்சனங்களை ராகுல் நிறுத்திவிட்டதாக பேச்சு. அதானி குறித்து விமர்சிப்பதை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டதாக கூறிய மோடிக்கு பதிலடி. மே மாதத்தில் மட்டும் நேற்று வரை 5 கூட்டங்களில் அதானியை விமர்சித்த வீடியோவை வெளியிட்ட காங்கிரஸ். தருமபுரி, திருத்தணி உட்பட தமிழ்நாட்டின் பல இடங்களில் வெப்பத்தின் தாக்கம் சற்று தணிந்தது. பரவலாக கோடை மழையும் பெய்ததால் குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் கல்வியாண்டு முதல் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். கச்சத்தீவு விவகாரத்தை பெரிதுபடுத்த பாஜக செய்த முறைகேடுகள் அம்பலம். இல்லாத அதிகாரி பெயரில் ஆர்டிஐ ஆவணத்தில் கையெழுத்து என காங்கிரஸ் புகார். நாளை மறுநாள் 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு கர்நாடக போலீஸ் சம்மன். பட்டியலின மக்களுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக அழைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.